நண்பர்களுக்கு வணக்கம். நான் மனோஜ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் இதுவரை இருக்கிற 300+ சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி புதுசாக யாராவது வந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து இலங்கையில் மலையக பிரதேசத்துலேருந்து நிறைய வீடியோஸ் அது இது போடலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன்லாம் கிளிக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து மலையகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுற ஹட்டன் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஹட்டன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹட்டன் ஜங்ஷனுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி நான் இறங்கிட்டேன். ஏன்னா அங்கேருந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இறங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹட்டனோட மெயின் ஜங்ஷனான மல்லியப்பூ ஜங்ஷனுக்கு தான் இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து அங்கே போய் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஹட்டனோட மெயின் ஜங்ஷன் சொல்கிற மல்லியப்பூ சந்தியில் தான். ஸோ இது வந்து 3 பிரதான வீதிகள் சந்திக்கிற சந்தி தான் இந்த மல்லியப்பூ சந்தி. ஸோ எனக்கு கீழே தெரிகிற இந்த ரோடு வந்து ஹட்டன் டு கொழும்பு போகிற ரோட். அதே மாதிரி இந்த ரோடு வந்து ஹட்டன் டு நுவரெலியா போகிற மெயின் ரோடு. அதே மாதிரி உள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஹட்டன் டவுன், அப்புறம் ஹட்டன் சார்ந்திருக்க ஏரியாஸ், அது இல்லாமல் ஹட்டனுக்கு அடுத்தபடியாக இருக்க ஏரியாஸான டிக்கோயா, அப்புறம் நோவுட், மஸ்கெலியா, அப்புறம் அப்படியே போனால் கொஞ்சம் பலாங்குட, போகவந்தலாம், அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போகிற ரோடு வந்து உள்ளுக்கு போகலாம். இப்போ இன்றைக்கி இந்த ப்ளாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் இந்த ஜங்ஷன்லேருந்து ஹட்டன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு இந்த டவுனை வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படியே தான் இந்த ப்ளாக் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளைக்கும் நாளாண்டைக்கும் புது வருஷம் அப்படின்றபடியால், சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்றபடியால், ஸோ இங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் அது இதுன்னு போட்டு டவுன் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் டவுன் உள்ளுக்கு போய் பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போகலாம். இந்த ஹட்டன் டவுனை பொறுத்த வரைக்கும் ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் தாண்டியும் கடைகள் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே பெரிய ஒரு டவுன் இந்த ஹட்டன் டவுன் சொல்லலாம். ஸோ நான் என்னோடய ஃபோனை வந்து ரொம்பவே நார்மலான ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் மாற்றிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஷேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர வர நாட்களில் முடிஞ்சால் அந்த மாதிரி நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி செய்ய ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா வந்து மல்லியப்பூ பசார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹட்டன் டவுனில் வந்து எல்லா பேங்க்ஸுமே இருக்குது. அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மேக்ஸிமம் பேங்க்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்படி 1-2 பேங்க்ஸ் இல்லாமல் போனால் மட்டும்தான், மற்றும்படி இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது வந்து இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹட்டனை. ஸோ போகலாம், அப்படியே நடந்து போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹட்டன் மாணிக்க பிள்ளையார் கோயில். ஸோ இது வந்து இந்து மகாசபா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹட்டன் இந்து மகாசபா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலையக பகுதியில் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லலாம். மலையகம்ன்றதை விட இலங்கையிலே கொஞ்சம் ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ராஜகோபுர பணிகள் வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த பணிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ராஜகோபுர பணிகள். ஸோ இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் இதோட கும்பாபிஷேகம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஹட்டனில் இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டு போனார். ஸோ நம்ம அப்படியே நடக்கலாம் ஹட்டன் டவுன் உள்ளுக்கு. ஓசிய வண்டி போகுது. ஸோ இந்த மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலே வந்து ஹட்டன் முருகன் கோயிலும் இருக்குது. அண்ணன் தம்பியும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதுதான் ஹட்டன் முருகன் கோயில். ஸோ அது வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிற ஹட்டனோட மாணிக்க பிள்ளையார் ஆலயம். இப்படியே நடப்போம்,
மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப நடக்கலாம். ஸோ இந்த ஹட்டன் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஏரியா இது. ஸோ இது வந்து இதை வந்து ஒரு நாளெல்லாம் கண்டிப்பாக சுற்றிட முடியாது. ஸோ அவ்வளோ இடங்கள் இருக்குது இதுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ மல்லியப்பு ஜங்ஷன்லேருந்து நான் ஹட்டன் ஃபுட் சிட்டின்னு ஸோ ஃபுட் சிட்டி கிட்ட வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ மூச்சலாம் வாங்குது, நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தது. ஸோ அதான் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே திரும்ப நடக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. ஸோ இலங்கையில் வந்து தமிழர்களாலையும் பௌத்தர்களாலையும் சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்படுது. ஸோ பௌத்தர்கள் வந்து அவங்களோட கலாச்சார முறைப்படி சித்திரை புத்தாண்டு கொண்டாடுவாங்க, நாம் வந்து நம்ம தமிழ் முறைப்படி அப்படியே சித்திரை புத்தாண்டு கொண்டாடுவோம். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஹட்டன் ஏரியா ரொம்ப களை கட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஹட்டனோட ரயில்வே ஸ்டேஷன். நான் என்னோட ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடி வந்து இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் இது தான். ரொம்பவே ஒரு அழகான இடம் இது. ஸோ அதோட பக்கத்திலே தான் இருக்குது சென்ட் ஜோன்ஸ் பொஸ்கோஸ் காலேஜ். ஸோ இது வந்து ஒரு சர்ச்சும் கூட. இது ரொம்ப பழைய சர்ச் ப்ளஸ் ஸ்கூல். ஸோ இதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக வ்ளாக் பண்ணலாம். இந்த ரெண்டு இனத்தவர்களும் வந்து சித்திரை புத்தாண்டு கொண்டாடுறாங்க அப்படின்றனால ரொம்பவே டவுன் ரொம்ப ஜெயஜெயின், ரொம்ப கடைகள் அது இதுன்னு போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப க்ரௌடோடு இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து வழக்கம் போல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து பெருசாக எதுவுமே மக்கள் நடமாட்டமோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல, ரொம்பவே குறைவு, அதாவது வழக்கத்தை விட ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைகளும் பார்த்திங்கன்னா பெரிய கடைகள் அந்த மாதிரிலாம் எதுவும், சின்ன சின்ன கடைகள் வந்து நிறைய போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பெருசாக கடைகள் எதுவுமே போடலை. இது கொஞ்சம் இருக்கிறத வச்சு அப்படி இப்படி சமாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் கையிலையும் காசு இல்லை, அதனால் அப்படியே நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அப்படியே டவுனுக்கு போகலாம், போயிட்டு டவுனை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஹட்டனோட குச்சிட்டி இருக்கிற ஏரியா. ஸோ இதுவும் இதெல்லாமே ஹட்டன் பசார் தான். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் கொடையோடு வந்துட்டேன். ஆனால் வெயில் வந்து சுட்டெரிக்குது, தாங்க முடியல. சிட்டி பேங்க் அது இதுன்ற கடை தொகுதியெல்லாம் இங்கே அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படியே போகலாம். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ரொம்பவே டல் ஆகிருச்சு. ஸோ இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூராவும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த செலிப்ரேஷன் வந்து குறைஞ்சிருச்சு இந்த முறையெல்லாம். ஸோ என்னதாக இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியம் இப்போ வந்து பதுலில் போகிற ட்ரெயின் ஹட்டன் ஸ்டேஷன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேஷனோடு அப்படியே மேலே வந்தால் கொஞ்சம் மேலே தான் ஹட்டனோட பௌத்த விகாரை அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு புத்தர் சிலை கூட தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே. ஸோ அதுக்கு பின்புறமே பார்த்தீங்கன்னா ஹட்டனோட பள்ளி வாசல் தெரியும், பின்னாடி போய் காட்டுறேன். ஸோ இது ஹட்டனோட பள்ளி வாசல், அப்படியே பௌத்த விகாரி மேலே இருக்குது. இப்போ அப்படியே நடக்கலாம் ஹட்டன் டவுனுக்கு, ஹட்டனோட மெயின் டவுனுக்கு இப்போ நடக்கலாம். ஸோ
வழக்கமாக வந்து இந்த இடத்துலலாம் நடக்கவே முடியாது. அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். போன வருஷம்ல இந்த கோவிட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியெல்லாம் இந்த இடத்துலலாம் நடக்கவே முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பட் ஆனால் கொரோனா எல்லாரோட வாழ்க்கையும் ஃபுல்லாகவே மாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹட்டனோட ரவுண்ட் அபவுட் ஜங்ஷன் தான் இது. ஸோ இந்த பக்கம் வர வெஹிக்கிள் வந்து நேராக போக முடியாது, ஒன் வே அது. இது வழியாக போயிட்டு சைட் ஸ்ட்ரீட் போயிட்டு அப்படி தான் வெஹிக்கிள்ஸ் வந்து போகும். நான் வந்து இப்போது இதில் தான் நடக்க போகிறேன். ஸோ நாம் மெயின் டவுன் வழியாக போயிட்டு திரும்ப சைட் ஸ்ட்ரீட் வழியாக வந்து மறுபடியும் ஹட்டன் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஃபெஸ்டிவல் டேஸ் மாதிரியே தெரியலங்க, ரொம்பவே டல்லாக இருக்குது, வழக்கம் போல் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் மற்ற நாள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெஸ்டிவலுக்கான பட்டாசு வியாபாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் எல்லாமே ரொம்பவே டல் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் வந்து அறவே இல்லை, ஊரெல்லாம் லாக்டவுனாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து மக்கள் வாராங்கல்ல, நம்ம வாங்கிறதுக்கு க்ரௌட்ல எல்லாம் வாராங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஹட்டனோட கிளாக் டவர் ஜங்ஷன் அப்படின்னு வந்து ஹட்டன் டவுனோட இருக்கிற டன்பார் ரோட் தான் இது. இந்த பக்கமும் நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. மேலே போனால் அப்படியே ஹட்டனோட நிறைய ஏரியாவுக்கு மேலே போகலாம். அது இல்லாமல் ஹைலண்ட்ஸ் காலேஜ் அந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போகிற ஏரியா தான் அது. இப்போ வந்து ஹட்டனோட சிட்டி பிளாசான்னு சொல்கிற இந்த
சிறுகடை தொகுதி அமைஞ்சிருக்கிற ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஹட்டன் மார்க்கெட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வெளியே வரலாம். இதில் வந்து நிறைய மொபைல் ஷாப்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போடுற ஷாப்ஸ் வந்து இருக்கும். இது வழியாக போயிட்டு ஹட்டனோட மார்க்கெட் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் வரலாம். இதோட மார்க்கெட் சைடு யாருன்னே தெரியல. ஒரு அங்கிள் வந்தார், அவர் வந்து டிவிக்கான்னு கேட்டார். நான் இல்லை யூடியூப்னேன், அப்போ என்னையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. அவரை காட்டியாச்சு. ஹட்டனோட சைட் ஸ்ட்ரீட். இது வழியாக தான் அந்த ஒன் வேல போகிற எல்லா வாகனங்களும் வரும். இது வழியாக வந்து அப்படியே போயிடும், அந்த ஜங்ஷனோட அப்படியே போயிடும். ஸோ நம்ம மறுபடியும் மார்க்கெட் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே வெளியில் போகலாம். சட்டிப்பான மாதிரி கடைகள்லாம் பார்த்தா நின்றுறேன் நான், ஏன்னா ரொம்ப அழகாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஹட்டன் பஸ் ஸ்டாண்டோடு இருக்கிற இந்த சிறுகடை தொகுதிக்கு வந்து போகலாம். ஸோ இது வந்து ஹட்டன் பஸ் ஸ்டாண்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு கடை தொகுதி தான் இது. ஸோ இதில் குட்டி குட்டி கடைகள்லாம் போட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹட்டன் பஸ் ஸ்டாண்டோட சைட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த கடை தொகுதியில் இருக்கிற ஒருத்தரை வந்து கேட்கலாம். ஸோ இந்த கொரோனா டைம்லையும் கொரோனாக்கு அப்புறமும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம். என் பேர் யோகா. நான் வந்து இப்போ நடப்பாத பிஸ்னஸ் தான் செய்கிறேன். அதாவது கொரோனா டைமில் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் சரியான குறைவாக இருந்துச்சு, மக்கள் வர்றது குறைவாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து போன வருஷத்தோடு இந்த பையனை கொஞ்சம் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் மக்கள் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரது எங்களோடய பிஸ்னஸ் நாங்கள் இதுக்கு போகிறத தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. க்ரௌடே இல்லைங்க, வழக்கமாக இந்த நாள் இப்படி இருக்காது, ஆனால் க்ரௌடே இல்லை. Thank you.
ஸோ இதுதான் ஹட்டனோட பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து இலங்கையில் எந்த பகுதிக்கும் பஸ் இருக்குது, எல்லா பகுதிகளுக்குமே பஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப கவலையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் வந்து இப்படி இருக்காது, அதான் வழக்கமாக சொன்னது, ஏற்கனவே சொன்னது போல் நடக்கவே முடியாது இந்த இடத்துல, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இந்த ஏரியாலாம். ஸோ இதிலெலாம் சின்ன சின்ன கடைகள் அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் ரொம்பவே டல்லாக, ரொம்ப வாடி போய்ட்டு அப்படியே கொஞ்சம் பேர் மட்டும் போயிட்டுருக்காங்க இங்கேயும் அங்கேயும். ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்துட்டு போகலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு கீழேயும் கொஞ்சம் கடைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த பக்கம் மேலே க்ரௌட்லன்னா கீழே க்ரௌடாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் ரொம்ப தூரம் போகிறதில்ல. ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பிட்டு போகிறேன். இது வந்து ஹட்டனோட போஸ்ட் ஆஃபீஸ். இது ஓகே, இப்போ இதோட நம்ம அப்படியே திரும்பிடலாம். இதுக்கு மேலே நான் கீழே போக போகிறதில்ல. என்னோட பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்கு வந்தாச்சு. அடுத்து நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் வீட்டுக்கு. இல்லைங்க, ஒரு 45 நிமிஷமாக நடந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது. அவ்வளோதான், ஹட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அம்மா தண்ணி தாக அடிக்குது ரொம்ப. ஸோ அடுத்து அவ்வளோதான் இன்றைக்கி இந்த எக்ஸ்ப்ளோர் அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹட்டன் டவுனை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ டவுன் வரைக்கும் எல்லாமே காட்டியாச்சு. ஸோ ஹட்டனுக்கு உள்ளே இருக்கிற ஏரியாஸ் அது எல்லாமே ஸோ இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் நான் மனோஜ்.